வணக்கம். உங்களோட பர்சனல் யூஸோ இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ்க்காகவோ ஒரு வெப்பேஜ் ஒன்று டெவலப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த வெப்பேஜ் வந்து டெவலப் பண்ணுறது வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 2000-3000 வரைக்கும் சில பேர் 4000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது உண்டு பெர் பேஜ்க்கு. பட் எனக்கு கோடிங் எதுவும் தெரியாது, ஆனால் வெப்பேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ChatGPT-ஓடைய செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி கோடிங்கே எழுத தெரியாமல் ஒரு வெப்பேஜ் வந்து டெவலப் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ChatGPT எனக்காக டெவலப் பண்ண ஒரு வெப்பேஜ். ஆக்சுவலி எனக்கு வெப்பேஜுக்கான கோடிங் எதுவுமே தெரியாது, பட் நான் இன்புட் கொடுக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ChatGPT வந்து வெப்பேஜ் வந்து டெவலப் பண்ணிச்சு. எப்படி இது மாதிரி ஒரு ஸ்டன்னிங்கான வெப்பேஜை ChatGPT வச்சு டெவலப் பண்ணலான்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது தமிழ் டானிக் சேனல், நான் உங்கள் இப்ராஹிம். ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் chat.openai.com அப்படி டைப் அடிச்சிங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலி இதில் சைன்அப் எப்படி பண்ணுன்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை டீட்டெயிலாக ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு லாகினில் போயிட்டு அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ChatGPT-யோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ChatGPT-ல உன்னால் எனக்காக ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். கேன் யூ ஏபிள் டு க்ரியேட் மீ ஏ HTML வெப் பேஜ் ஃபார் மீ அப்படின்னு கொஸ்டின் கேட்ட உடனே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கிட்டு எஸ் ஐ கேன் ஏபிள் டு க்ரியேட் ஏ பேஜ், ஆனால் உங்களோட வெப் பேஜ் எப்படி இருக்கணுன்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக எனக்கு வேணும்னு சொல்லுது. அடுத்தது என்னோடய கொஸ்டின் வந்து சஜஸ்ட் மீ ஒன் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்டுன்றது என்னென்னா ஒரு டிசைன், வெப்பேஜோடைய நல்ல ஒரு டிசைன் எனக்கு சஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து HTML கோடிங் எதை தெரியாது, அதனால் நான் வந்து எனக்காக ஒரு கோடிங் ஒன்று எழுதி கொடு அப்படின்னு கேட்கும்போது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கோடிங் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்படி டெவலப் ஆன கோடை காப்பி கோடு அப்படின்னு மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நோட் பேடு வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் சேவ் பண்ணும் போது சேவர்ஸில் வித்தின் கோட்ஸ்க்குள்ளே ஃபைல் நேம் .html, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபைல் நேம் வந்து mytest.html சொல்லிட்டு நான் சேவ் பண்ணுறேன். அந்த டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் அதை டபுள் கிளிக் பண்ண உடனே என்னுடைய வெப்பேஜோடைய சாம்பிள் வந்து ஓப்பன் ஆகுது. இது ரஃப் மாடல் தான். அடுத்தது நம்ம இன்புட் கொடுக்க கொடுக்க நம்மளோட வெப்பேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆடுறதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்னோடய கொஸ்டின் என்னன்னா என்னுடைய வெப்பேஜோடைய டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை வெப்பேஜ் டைட்டில் அப்படின்னு நான் கொரி கொடுத்த உடனே ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராமை அதுவாகவே மாடிஃபை பண்ணி புதுசாக ஒரு ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. திருப்பியும் அதையும் காப்பி பண்ணி ஏற்கனவே இருந்த நோட் பேடில் இருக்கிற அந்த கோடை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி திருப்பி அந்த எக்ஸ்ப்ளோரர் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இல்லாட்டி F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். நான் வந்து வெல்கம் டு தமிழ் ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இன்னும் என்னோடய பேஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரீசன் ரஃப்பாக தான் இருக்குது, பட் எனக்கு இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு வெப்பேஜாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து என்னுடைய தமிழ் ட்ரானிக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வந்து எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்ட உடனே அது புதுசாக இன்னொரு கோடு டெவலப் ஆகிருக்கு. அந்த கோடியை நீங்கள் என்ன பண்ணலன்னா காப்பி பண்ணி திருப்பி அதே ப்ரொசீஜர் தான், நோட் பேடில் இருக்க பழைய கோடை டெலீட் பண்ணிவிட்டு புது கோடை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி உங்களுடைய அந்த வெப்பேஜை வந்து அந்த mytest.html இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த வெப்பேஜ் வந்து இன்னொரு டெவலப்மெண்ட்டை என்னால் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இன்னும் வந்து நான் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னும் போது நான் உங்கள் கொரீஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், என்னுடைய ஹெட்ரஸ் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்ரஸ் ஸ்டைல் வந்து எனக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப வேகாக இருக்குது, என்னோடய வெப்பேஜ் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணுன்றதுக்காக என்னுடைய அந்த ஹெட்ரை வந்து டெவலப் பண்ணி கொடுன்னு கேட்கும்போது ஏற்கனவே நான் கொடுத்த பழைய கோடிங்கில் அதுவாகவே மாடிஃபை பண்ணி புது கோடிங் கொடுக்குது. திருப்பி அதே ப்ராசஸ் தான், காப்பி பண்ணி நோட்பேடில் போய் பழைய கோடிங்கை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கிற இதை வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்து அந்த HTML பேஜை வந்து நீங்கள் F5 ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா புதுசாக எனக்கு ஒரு ஹெட்டரில் சப்மெனுஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த கொரிஸ் எல்லாமே ஒரு லோகோ அண்ட் டெக்ஸ்ட் ரிலேட்டடாக இருந்தது. பட் என்னோடய வெப்பேஜில் வந்து கொஞ்சம் என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக இமேஜஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் கொடுக்குற கொரி தான் ப்ளீஸ் ஆட் மீ சம் இமேஜஸ் இன் மை வெப்பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த கொஸ்டினை என்னுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி பேஸ் பண்ண அந்த ChatGPT புரிஞ்சுக்கிட்டு புதுசாக கோடிங் எதை ஆரம்பிச்சு. இந்த கோடிங்கும் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான், பழைய கோடிங்கை டிலீட் பண்ணிவிட்டு புது கோடிங்கை அந்த நோட் பேடில் ஓவர் ரைட் பண்ணி சேவ் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க இல்லாட்டி F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது புதுசா ஒரு 4-5 இமேஜ் ஆட் பண்ண என்னுடைய வெப்சைட். இந்த சாட் ஜிபிடி உடைய அட்வான்டேஜ், இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓபன் ஏஐ, ஆக்சுவலி எந்த சார்ஜஸும் கிடையாது. இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி நீங்க கொரிய வந்து கொடுக்க தெரிஞ்சா போதும், எனக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா போதும், அந்த க்வெஸ்சன் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டாஸ்க் அதை பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன போஸ்ட்ல கேட்டீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜியா இருக்கு, எல்லாருமே ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது என்னோட விருப்பம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் சாட் ஜிபிடி வச்சு இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொந்தமாக ஒரு லைன் கூட ஹெச்டிஎம்எல் கோடிங் எழுதாமல் சாட் ஜிபிடி மட்டுமே நம்பி ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணதை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு டெக்னிக்கலாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.